தொழுகை செய்முறை விளக்கம் அஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே அல்லாஹுக்கு நாம் செய்யும் நன்றிகளில் ஒன்றுதான் அமல்களிலே அவனுக்கு மிகவும் விருப்பமான அமல் மூலம் அவனையும் நாம் வணங்குவதாகும் அந்த அமல் தான் தொழுகை அல்லாஹூ ஹாஃபிலு ஹாஃபுல் அலசலவாத்தி வசலாத்தில் உஸ்தா வூமுல் இல்லாய் காணித்தேன் தொழுகைகளையும் நடு தொழுகையையும் பேணிக்கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக நில்லுங்கள் ஆனால் நண்பர்களே எப்படி நாம் தொழ வேண்டும் என்று தெரியுமா தொழுவதற்கு முன் நாம் பல காரியங்களை செய்து தொழுகைக்காக தயாராக வேண்டும் அவைதான் நாம் செய்வது சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்வது சுத்தமான இடத்தில் நிற்பது கிப்லா திசையை முன்னோக்குவது பின்னர் தொழுகையை நிறைவேற்றப் போகிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்வேன் பின்னர் இரு கைகளையும் என் இரு காதுகள் வரை உயர்த்தி அவ்வாஹு அக்பர் என்ற தக்பீர் கூறிக்கொள்வேன் பின்னர் நான் எனது வலது கையை இடது கையின் மீது வைத்து நெஞ்சின் மீது வைத்து கொள்வேன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவேன் பின்னர் குர்ஆனிலிருந்து வசதிப்பட்ட வசதிப்பட்டால ஓதிக்கொள்வேன் பின்னர் அல்லாஹ் அக்பர் என்று கூறி ருக்குவு செய்வேன் எனது ருக்குவில் சுபஹான் அரபியல் அலீம் என்று மூன்று முறைகள் கூறுவேன் பின்னர் சமியல்லா அலிமன் ஹமித என்று கூறி ருக்குவிலிருந்து நிலைக்கு வந்து ரப்பனா அலக்கல் ஹம்த் என்று கூறுவேன்

பின்னர் இரண்டாவது ரக்கத்தை தொழுவதற்காக எழுந்து கொள்வேன் முதலாவது ரக்கத்தில் செய்ததை போன்ற மீண்டும் செய்வேன் ஆனால் இரண்டாவது சுடிவதற்கு புற உட்கார்ந்து தென்னும் தசஹ் இறுதி வரை ஓதி முடிப்பேன் இறுதியாக வலப்பக்கமாக திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரமத்துல்லா என்று கூறி சலாம் கூறுவேன் பின்னர் இடப்பக்கமாகவும் திரும்பி இரண்டாவது சலாமையும் கூறுவேன் மஹரீப் தொழுகையை போன்று மூன்று ரக்காத்துகள் போன்ற இருந்தால் நான் மூன்றாவது ரக்கத்திற்கு அழுந்து நிற்பேன் அந்த ரக்காத்தில் பாத்தியாவை மாத்திரம் மோதி பின்னர் ருக்கு சுஜூதி செய்து கடைசி அத்தேஹியா தெனும் தசஹூதிற்கா உட்காருவேன் அல்லது இசாவை போன்று நான்கு ரக்கத்தில் கொண்ட தொழுகையாக இருந்தால் நான் நான்காவது ரக்கத்திற்கு அழுந்து நிற்பேன் பின்னர் உட்கார்ந்து முழுமையாக தசஹூதி ஓதுவேன் பின்னர் எனது வலது புறமாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரஹமதுல்லா என்று கூறி சலாம் கூறுவேன் எனது இடப்புறமாகவும் அவ்வாறு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரஹமதுல்லா என்று கூறி சலாம் கூறுவேன் இவ்வாறு செய்வதன் மூலம் தொழுகையை நாம் அல்லாஹுக்கு அதற்கே உரிய சரியான முறை நிறைவேற்றியவர்களாக ஆகிவிடுவோம் அல்லாஹ் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அமல்களை ஏற்றுக்கொள்வானாக உங்கள் மீது சாந்தியும் அல்லாவின் அருளும் உண்டாகட்டுமாக